கொடுத்துரு இடமெல்லாம் வரவேற்பு. அதுவும் கொடுத்துரு வேலையும் பொருட்படுத்தாமல் இந்த நேரத்துல எங்களுக்கு இவ்வளவு சிறப்பான ஒரு வரவேற்பு அளிச்சிருக்கீங்கன்னா, நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. அது என்ன முடிவு? ஏப்ரல் 18 மோடிக்கு கெட் அவுட். இந்த மோடி கடந்த 5 வருஷமா அழிக்கணும், மோடியை ஒழிக்கணும். தயாரா? 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரு. என்ன வாக்குறுதி? ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்குலயும் 15 லட்சம் போறாரு. போட்டாரா? ஒன்னே ஒண்ணுதான் போட்டாரு, எல்லாரும் நாமத்தை போட்டாரு. பண மதிப்பிழப்புன்னு சொல்லி இந்தியா முழுக்க தூங்கிட்டு இருந்தது. இவர் எந்திரிச்சு 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டு செல்லாதுனாரு. என்ன பயன்? புதிய இந்தியா பிறக்க போது பிறந்துருச்சா? கள்ளப்பணத்தை ஒழிச்சாரா? தீவிரவாதத்தை ஒழிச்சாரா? புல்வாமா பகுதியில 44 சிஆர்பிஎஃப் வீரர்கள் 20 நாளுக்கு முன்னாடி ஒரே இடத்துல கொண்டு குவிச்சாங்க. இதுதான் மோடியுடைய பாதுகாப்பு கொடுக்கிற லட்சணம். துணை ராணுவத்திற்கே இது நிலவனா, நாட்டோட மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்பாரு? இப்படிப்பட்ட கேடு கட்ட ஆட்சி தேவையா? 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தரேன்னாரு. ஜிஎஸ்டின்னு ஒரு வரியை போட்டு இப்ப 10 கோடி பேர் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில அறிவிச்சிருக்காங்க, நீட் தேர்வு ரத்து, கல்வி கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி, கேஸ் விலை, பெட்ரோல் விலை குறைக்கப்படும். இப்படி சிறப்பான பல திட்டங்கள் ராகுல் காந்தி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. என்ன? 5 கோடி குடும்பங்களுக்கு, அதாவது ஒரு குடும்பத்துக்கு 5 பேர் பயன்பெறுபவர்கள் இல்லை, 25 கோடி பேருக்கு மாதம் 6000 ரூபாய், வருஷத்துக்கு 72000 ரூபாய். எல்லாரும் சொல்றாங்க இது கொடுக்க முடியாது, மோடி சொல்லிருக்காரு இது பண்ண முடியாது. நான் சொல்றேன் கண்டிப்பா பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா? ஒரே காரணம், சொன்னது மோடி கிடையாது, சொன்னது ராகுல் காந்தி. நீங்க வருகிற ஏப்ரல் 18 நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு கனிமொழி அவர்களை பாராளுமன்றத்தை வெற்றி பெற்று அனுப்பி வச்சீங்கன்னா, வீட்டுக்கு அனுப்ப போறது மோடியை மட்டும் அல்ல, மோடியுடைய அடிமைகள் 2 பேர் இருக்காங்க. நம்முடைய தேர்தல் அறிக்கைய என்ன தெரியுமா சொல்றாங்க? இந்தியா முழுக்க பாராட்டுறாங்க. இந்த தேர்தலுடைய ஹீரோ கதாநாயகன்னு சொல்றாங்க. ஒரு ஹீரோ இருந்தா ஒரு வில்ல இருப்பான்ல, யார் அந்த வில்ல? இந்தியாவுக்கே வில்ல யாரு? ஒரு வில்ல இருந்தா எல்லா படத்திலயும் பார்த்திருப்பீங்க, அந்த வில்ல பக்கத்திலேயே வந்துட்டு கைக்குலிகள் இருப்பாங்க, கரெக்டா? யார் அந்த 2 பேரு? எடப்பாடி, ஓபிஎஸ். இந்த எடப்பாடி பழனிசாமி எப்படி பதவிக்கு வந்தார் ஞாபகம் இருக்கா? கூவத்தூர் பங்களால போய் அடைச்சு வச்சு 10 மாத குழந்தை மாதிரி தரையில தவழ்ந்து தவழ்ந்து போய் சசிகலா அவரை கால புடிச்சு முதல்வர். மோடி போட்ட பிச்சை தான் இந்த முதல்வர் நாக்காளி. 5 வருஷமா தமிழ்நாட்டு பக்கம் எட்டி பார்க்கவே இல்லை. இந்தியாவில இருந்தா தானே தமிழ்நாட்டு வர முடியும். 44 நாடுகளுக்கு 55 வாட்டி போயிருக்காரு 5 வருஷத்துல. விமான பயண செலவு எவ்வளவு தெரியுமா? 5000 கோடி. நம்ம தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் போராட்டம், மக்களே நடத்தின போராட்டம், ஒரு ஆலயம் மூட சொல்லி, எந்த கட்சியும் இல்ல, மக்கள் நடத்தின போராட்டம், 100 நாட்களுக்கு மேல நடந்த போராட்டத்தை அடக்கிறதுக்கு வழி தெரியாம இந்த மாநில அரசு என்ன பண்ணாங்க? 13 பேரை பட்டப்பகல சுட்டு கொண்டாங்க. இதுக்கு ஒரு இரங்கல் அறிக்கை கூட தெரிவிக்காத ஒரு ஈனமற்ற ஒரு பிரதமர் தேவையா? வீட்டுக்கு அனுப்பணுமா இல்லையா? ஒரு நாள் இல்லாத உயர்த்தி 150 நாள் வேலை வாய்ப்பு திட்டமா நாங்க தருவேன் சொல்லிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அருமையான ஒரு திட்டம், மக்களுக்கான திட்டம். என்ன தெரியுமா? 5 கோடி குடும்பங்களுக்கு, ஒரு குடும்பத்துக்கு 5 பேர், 25 கோடி பேர் பயன்பெறுவாங்க. ஒரு குடும்பத்துக்கு 5 கோடி குடும்பங்களுக்கு மாதம் 6000 ரூபாய், அதாவது வருஷத்துக்கு 72000 ரூபாய். இதை கண்டிப்பா செய்வாங்க. இப்படிப்பட்ட அருமையான தேர்தல் அறிக்கைய இந்தியா முழுக்க திரும்பி பார்த்திருக்கு. என்ன சொல்றாங்க தெரியுமா? நான் 2 வருஷம் முதலமைச்சரா இருக்கேன்ல, அதுவே பெரிய சாதனை தான் போகட்டேன். இதுக்கு மேல என்னால சாதனை செய்ய முடியாதுன்ற 35000 போராட்டம் என்னோட ஆட்சியில தான் நடந்தது, எந்த ஆட்சியிலுமே இவ்வளவு போராட்டங்கள் நடந்ததே இல்லைன்றாரு. இப்படி ஒரு மக்கள் முதலமைச்சர் நமக்கு தேவையா? அவரையும் வீட்டுக்கு அனுப்புறமா இல்லையா? அதே மாதிரி அதிக வெற்றி நிச்சயம். நம்முடைய குறிக்கோள் எதிர்த்து போட்டியிடும் பாஜக டெபாசிட் வாங்க கூடாது. ஏன்னா பாஜக இந்த தமிழ்நாட்டுக்கு செஞ்ச துரோகம் போதும். ஒருத்தர் இருக்காரு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்னு, பராடா. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? 2 வருஷத்துக்கு முன்னாடி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி, இப்போ தடுமாற்றம் ஏமாற்றம் சூட்கேஸ் மணி ஆயிட்டாரு. அம்மா வழியில் ஆச்சு, அம்மா வழியில் ஆச்சுன்னு சொல்றாங்கல்ல, இப்போ அதான சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா ஆட்சியை நடத்திட்டு இருக்கோன்னு, அந்த அம்மா எப்படி செத்தாங்கன்னு சொன்னாங்களா? இதுவரைக்கும் யார் யாட்டியாவது உண்மையை சொன்னாங்களா? இந்த மாதிரி இப்படி இந்த அம்மாக்கு இந்த பிரச்சனை, இந்த மருத்துவம் பார்க்கப்பட்டது, இதனால இறந்தாங்கன்னு சொன்னாங்களா? யாரையாவது பார்க்க விட்டாங்களா? அப்போலோ ஹாஸ்பிட்டல் அடைச்சி வச்சு 90 நாள் யாரையுமே பார்க்க விடல. ஆளுநர் போனார் பார்க்க விடல,
எதிர்கட்சி தலைவர் போனார் பார்க்க விடல. ஆனா என்ன சொன்னாங்க, அம்மா இட்லி சாப்பிட்டாங்க, அம்மா தொட்டுக்க சட்னி சாப்பிட்டாங்க சொன்னாங்களா, அம்மா ஜூஸ் குடிச்சாங்க, ஒரு ஜூஸ் ரெண்டு இட்லி. அப்போ ஹாஸ்பிட்டல் பில்லு போட்டாங்க எவ்வளவு தெரியுமா, 1.5 கோடி, ஒரு இட்லி அப்போ 75 லட்சம் ரூபா. கடைசியில் என்ன சொன்னாங்க, அம்மா இறந்து போயிட்டாங்கன்னாங்க. இதே துணை முதல்வர், இப்ப ஒரு துணை முதல்வர் இருக்கிற அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், அப்ப முதலமைச்சர், அவர் முதல்வர் பதவி பொடுக்கணும் என்ன தேவை பண்ணாரு, அந்த அம்மாவுடைய சமாதியில போய் உட்கார்ந்துட்டு தர்ம யுத்தம் நடத்தினாரு. என்ன சொன்னாரு, அம்மாவுடைய சாவுல மர்மம் இருக்குன்னு சொன்னாரு. இப்ப துணை முதல்வர் பதவியை கொடுத்தோன்னு வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு முதல்வர், இப்படிப்பட்ட ஒரு துணை முதல்வர் நமக்கு தேவையா? இவங்க எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பணுமா? அதுக்கான தேதி ஏப்ரல் 18. வாக்காளர் பெருமக்களே, வருகிற ஏப்ரல் 18 திரு ஜெயக்குமார் அவர்களுக்கும் திரு கனிமொழி, திருமதி கனிமொழி அவர்களுக்கும் உதய சூரியன் சின்னத்துல வெற்றி பெற செய்து வாக்களித்து மிகப்பெருவாரியான வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற செய்வீங்களா, அதற்கான உறுதி ஏற்போம். உதய சூரியன், உதய சூரியன், உதய சூரியன், உங்களுடைய வரவேற்புக்கு நன்றி.